ஹாய் ஹலோ வணக்கம். என்னோடய சேனலை கிளிக் செய்து கதை கேட்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. த காஃபி டேபிள், என்ஜாய் காஃபி லிஸ்னிங் ஸ்டோரிஸ். ஸோ வாங்க இன்றைக்கான கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஒன்று, நம்மளே அந்த விஷயத்த செஞ்சுருப்போம். அப்படி இல்லைன்னா மற்றவங்க அதை செய்கிறத நம்ம கண் கூட பார்த்துருப்போம். அதாவது நம்ம வாழ்க்கையில் பாஸ்ட் ஆர் ப்ரெசண்ட், கடந்த காலம் இல்லைனா நிகழ்காலம், இந்த ரெண்டு காலங்கள்லேயும் நடந்த விஷயத்த நம்ம நினச்சி நினச்சி நிறைய பேர்கிட்ட பேசியிருப்போம் இல்லைங்களா. கடந்த காலத்தில் நடந்த சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை சோகமான விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை நிகழ்காலத்தில் ப்ரெசண்ட்டில் நம்ம அன்றாடம் க்ராஸ் பண்ணுற சில பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை சந்தோஷமான நிகழ்வுகளாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது இல்லை நடந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை மற்றவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைப்பது என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். துக்கமான விஷயங்களை பேசும்போது, நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது மற்றவங்கக்கிட்டேருந்து வர ஆறுதல் வார்த்தைகளை நம்ம தேடுவோம். இதே சந்தோஷமான நிகழ்வுகளை மற்றவங்க கூட நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே நம்ம சொல்லிப்போம், அதை வந்து நான் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு இன்னும் இரட்டிப்பாகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகளை நம்ம ஷேர் பண்ணும்போது அது ஒரு கட்டத்துக்கு மேலே பெருமை பேசுகிற மாதிரியான ஒரு நிலைக்கு கூட நம்மளை தள்ளிடும். சரி, அப்போது சந்தோஷமான நிகழ்வும் பெருமை பேசுகிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறீங்க, சோகமான நிகழ்வு சொன்னாக்கா ஆறுதல் தேடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான கதையோடு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஒரு ஊரில் ஒரு வயசான விவசாயி ஒருத்தர் இருந்தாரோ, தன்னோட நிலத்தில் விவசாயம் பண்ணி அதிலிருந்து வர கொஞ்சம் காசில் தான் அவரோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாராம். அப்போது ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை வந்து காணாமல் போயிடுச்சு. காணாமல் போனதில் அவருக்கும் கஷ்டம் இருக்கும் தானே. அவர் சோகமாக உட்காந்துருக்கும்போது அக்கம் பக்கத்துலேருந்து வந்தவங்க இந்த தகவலை கேள்விப்பட்டு அவங்கெல்லாம் வந்து இவர்கிட்ட வந்து விசாரிக்க வராங்க. என்ன ஐயா, இவ்வளோ துரதிருஷ்டமான நிலையாகி போச்சே உங்களது, நீங்கள் ஆசையாக வளர்த்து வந்த குதிரை இப்படி காணாமல் போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதாபமாக அவர்கிட்ட ஆறுதல் சொல்கிற மாதிரி வந்து பேசினாங்களாம். அதுக்கு அந்த வயசான விவசாயி சொன்னாராம், அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு இவர் என்ன சொன்னாராம், இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போயிட்டாராம். அடுத்த நாளே தொலைந்து போன அந்த குதிரை இன்னும் மூணு குதிரையை கூட்டிக்கிட்டு இந்த விவசாயிக்கிட்டேயே வந்துடுச்சான். இதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கவும் இல்லை, பெருமை பேசவும் இல்லை யார்கிட்டையும். பாரு, என் குதிரை போயிட்டு அழகாக மூணு குதிரையை கூட்டிகிட்டு வந்துடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையாம். அவரும் அமைதியாக அவரோட வீட்டில் இருந்தாராம். ஆனால் இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா, எல்லோரும் போனாங்களாம். போயிட்டு, ஐயா நீங்கள் பயங்கரமான அதிர்ஷ்டசாலி போங்க, உங்களோட ஒரு குதிரை தொலைஞ்சி போச்சுன்னு நினச்சோம், ஆனால் அந்த ஒரு குதிரை போய் மூணு குதிரையை கூட்டிகிட்டு வந்துடுச்சே, பரவாயில்லையே, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆள் ஐயா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஏழை விவசாயியை ரொம்பவே அப்படியே புகழ்ந்து தள்ளினாங்களாம். ஆனால் இந்த புகழ்ச்சிக்கோ இல்லை இந்த சந்தோஷத்துக்கோ அடிமையாகாத அந்த விவசாயி அதுக்கும் அப்படியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஒரு வாரம் கடந்து போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த விவசாயியோட மகன் ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு போனாராம்.
போனவர் தட்டு தடு மாதிரி கீழே விழுந்து காலில் அடிபட்டு வீடு வந்து சேர்ந்தாராம். இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தினரெல்லாம் சூழ்ந்து அந்த விவசாயியோட வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வந்துட்டு, ஐயா நீங்கள் ரொம்ப பாவம், உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுனாக்கா பின்னாடியே ஒரு கெட்டதும் சேர்ந்து நடக்குதே, போங்க எவ்வளோ துரதிர்ஷ்டமான ஆள் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏழை விவசாயிக்கிட்ட சொன்னாங்களாம். இப்படி உங்கள் பையன் காலில் அடிபட்டு வந்து உக்காந்துருக்கானே, இந்த அடி சரியாகிறதுக்கு 6 மாதம் ஆகுமாமே, ரொம்ப பரிதாபமான நிலை தான் உங்களுது அப்படின்னு சொல்லி அந்த வேலை விவசாயிக்கிட்ட அக்கம் பக்கத்தினரெல்லாம் சொன்னாங்களாம். இதையும் கேட்டுட்டு அந்த விவசாயி ஒரே வார்த்தையில் பதில் சொன்னாராம், இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அன்றாட வேலையை பார்க்கறதுக்கு அவர் போயிட்டாராம். இப்படியே நாட்கள் போச்சான். கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட தேசத்தில் ஒரு பெரிய போர் நடந்துச்சான். அந்த போருக்கு எல்லார் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இந்த போரில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிச்சாங்களாம். அதனால் இராணுவத்தினர்கள்லாம் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அந்த வீட்டில் இருக்கிற இளைஞனை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் போருக்கு. அதே மாதிரி இந்த விவசாயியோட வீட்டுக்கும் வந்தாங்களாம். வந்து பார்த்தா தான் அவரோட மகன் இருக்கார் இல்லைங்களா, அவரோட மகன் தான் காலை உடச்சிட்டு உக்காந்துட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு இராணுவத்தினர் என்ன பண்ணாங்களாம், சரி இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயியோட வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர்லாம், நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டக்கார ஆள், அதனால தான் உங்களோட பையனை இந்த போருக்கு யாரும் கூட்டிகிட்டு போகலை, உங்களோட அதிர்ஷ்டம், நீங்கள் நிஜமாகவே ரொம்ப அதிர்ஷ்டமான ஆள் தான், போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏழை விவசாயிய அக்கம் பக்கத்தினரெல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசினாங்களாம். இதையும் பொறுமையாக கேட்டுட்ருந்த அந்த ஏழை விவசாயி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போயிட்டாராம். அவர் ஏன் இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகள்லேயும் ஒரே நிலையான சமமான மனநிலையில் இருந்தார் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன வரிசையாக சொன்னதில் அவருக்கு நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. ஆனால் ரெண்டுத்தையும் எப்படி அவர் சமநிலையாகவே பார்த்தாரு? ஏன்னா அந்த ஏழை விவசாயி வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சுக துக்கங்களும் இயல்பானது அப்படின்றத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு மறைமுகமாக பல பாடங்களை நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்குது. கஷ்டமான சூழ்நிலையில் அழுது புலம்பவும் கூடாது, சந்தோஷமான சூழ்நிலையில் தலைகால் புரியாமல் ஆடவும் கூடாது. ஏன்னா யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறவங்க நாளைக்கு அழுகலாம், இன்றைக்கி அழுகிறவங்க நாளையும் அவங்களுக்கு லைஃப்பில் நல்ல நிகழ்வுகள் நடக்கலாம், அவங்க சந்தோஷமாக சிரிக்கலாம். இது எல்லாமே லைஃப்பில் பாசிபிள் தான். எதையுமே நம்ம லைஃப்பில் நடக்கிற எதையுமே, நல்ல விஷயமாகட்டும் கெட்ட விஷயமாகட்டும், எதையுமே நம்ம தலைக்கு எடுத்துகிட்டு போகாமல் எல்லாத்தையுமே சமநிலையாக பார்த்து பழகி எதையும் விமர்சிக்காமல் இருக்கிறது தான் எப்போதுமே நம்மளுக்கு நல்லது. இந்த ஒரு அழகான மெசேஜை கொடுக்கறது தான் இந்த கதை. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வரேன். நன்றி.